iPhone 7 Plus battery weak, we will replacement new battery. அது எப்படி செய்யறனு பார்ப்போம். நீங்கள் பேட்டரியோட ஹெல்த் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 74% தான் இருக்குது. பேட்டரி வந்து 85% மேலே இருந்தால் தான் வந்து பேட்டரி வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஐஃபோனை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் இந்த மாதிரி டூல்ஸ் தான் உங்களுக்கு தேவை. இந்த இடத்துல ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், இந்த ஸ்க்ரூ ரெண்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹவ் டு ஓப்பன், அது எப்படின்னா இது மாதிரி ஸ்லிம் ஸ்பெஜர்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் மெல்ல இந்த ஐஃபோனில் இந்த கீழ் இடத்துல எந்த ஒரு ஐஃபோன் எடுத்தால் இந்த இடத்துல நீங்கள் அதை உள்ளே போட்டு ஃபஸ்ட்டு அதை நார்மலாக அப் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பெஜர் ஒன்று எடுத்து நீங்கள் நார்மலாக உள்ளே போட்டு இதை மாதிரி உள்ளே போட்டு ஜஸ்ட்டு வந்து ரவுண்டு வந்து மெல்ல மெல்ல அப் பண்ணுங்கள். ஃபுல் ரவுண்டுமே நான் ஏற்கனவே ரிமூவ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எப்படி இது ரிமூவ் பண்ணுறேன்னு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் அப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது ஃபுல் ரவுண்டும் இந்த மாதிரி அப் பண்ணிக்கோங்க. ஸோ மேலெல்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள், சைடுக்கு இந்த இடத்துல ப்ளூ லாக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெதுவாக ஸ்லோவாக இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இது வந்து நீங்கள் மேல் போகிறது, அதாவது டாப் சைடுக்கு நீங்கள் தூக்கப்படாது. இது புக் மாதிரி தான் நீங்கள் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட் சைடுக்கு இப்போ நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ரைட் சைடுக்கு நீங்கள் புக் டைப்புக்கு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் இது ஏற்கனவே இந்த இடத்துல பிளேட் இருக்குது, பேட்டரி பிளேட். இந்த பிளேட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். இதில் ஸ்க்ரூ இருக்குது, இந்த ஸ்க்ரூவெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற இதையும் வந்து ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இந்த பிளேட்டை ஸோ நீங்கள் இதில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி சீரியல் லைனில் 1, 2, 3, 4 அந்த மாதிரி லைனில் இதை வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதை வந்து ஸ்க்ரூ வந்து கரெக்டான ஸ்க்ரூ வந்து சரியான இடத்துக்கு போட முடியும். ஏன்னா ஐஃபோனில் வந்து ஸ்க்ரூ வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரூ தான் வரும் ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ நீங்கள் அதை சரியாக இருந்தீங்க சீரியல் பண்ணி வச்சா தான் இந்த மாதிரி உங்களுக்கு திரும்ப அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பேட்டரி கனெக்டர் ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் எல்சிடி கனெக்டர்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோர்னரில் வச்சு நீங்கள் அப் பண்ணுங்கள். கோர்னரில் வச்சு இந்த மாதிரி ஸ்பெஜரால் அப் பண்ணுங்கள். ஸ்டீல் யூஸ் பண்ணுவானா மொபைல் ஷார்ட் ஆகும். ஸோ பிளாஸ்டிக் சேஃப்ட்டு இல்லைன்னா உங்களோட கையில் நகம் இருந்தால் நகத்தால் ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ அந்த பிளேட் லீக்கை ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டியூசரெல்லாம் மெதுவாக எடுங்க. ஸோ இதை செப்பரேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிளிப்பை வந்து இப்போ ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஜரால் கோர்னரால் இது வந்து இதை ரிமூவ் பண்ணுங்கள். இது எதிர கேபிள்னு சொன்னால் கேமரா, ஸ்பீக்கர், ரிசீவர் கோலிங் சென்சர், அதோட கேபிள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு ஸ்டிக்கர் இருக்கும். இந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இந்த க்ளூ வச்சுருக்கேன், இந்த க்ளூவை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டில் இருக்கிறத நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்டில் இருக்கிறத எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது மாதிரி மெல்லிய டியூசரை எடுத்து இதை மேலே உள்ளே போட்டு இந்த ஸ்டிக்கரை வந்து மேலே இருக்கிற ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த க்ளூவை வந்து நீங்கள் அந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ரோலிங் பண்ணும்போது இதில் வந்து டைட்டாகி வரும் இதில். ஸோ இது மாதிரி ஸ்லோவாக வந்து நீங்கள் ரோலிங் பண்ணுங்கள். ஸோ ரோலிங் பண்ணி லாங் டிஸ்டன்ஸில் வந்து இதை வந்து இழுக்க வேணாம், புல் பண்ண வேணாம். இதை வந்து ஸ்லோவாக மெது மெது வந்து நீங்கள் தான் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி மெதுவாக இழுங்க. இழுக்கும்போது இது வந்து இழுத்து இழுத்து நீங்கள் இதை வந்து ரோலிங் பண்ணணும். ஸோ ரோலிங் பண்ணும்போது இது வந்து கேபிள் வந்து பிரேக் ஆகாமல் வரும். ஸோ இந்த க்ளூ வந்து ரிமூவ் ஆகிடுச்சு, பிரேக் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இதுக்கு வந்து மறுவா நீங்கள் வெரி டிஃபிகல்ட் இதை கலட்டுறது. ஸோ அதன் மாதிரி மெதுவாக மெதுவாக எடுக்கும், நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இப்போ நீங்கள் பேட்டரியை வந்து இது மாதிரி ஸ்பெஜரால் வந்து அப் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுங்க. ஓகே, ரிமூவ் பண்ணி வச்சேன் வைங்கிதான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதில் க்ளூ இருக்குது. இந்த க்ளூ வந்து டின்னர் இல்லைன்னா டியூசர் இது மாதிரி ஏதாவது போட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஃபுல் போர்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பேட்டரியை வைங்க. அண்டு பேட்டரியை நாங்கள் இப்போ மாற்ற போகிறோம். இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புதிய பேட்டரி. புதிய பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல பேட்டரி இந்த மாதிரி கிளிப் பண்ணி சரியாக வந்து இதை வச்சுக்கோங்க.
செட் பண்ணிக்கோங்க, பேட்டரியை செக் பண்ணி பாருங்கள் இது கரெக்டாக ஒர்க் பண்ணுறதான்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ எல்சிடியை நீங்கள் வந்து எல்சிடி கேபிள்லாம் ஃபஸ்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எல்சிடி கனெக்டர் இந்த மாதிரி ஃபுல்லாக கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா டைட்டாக இருக்கணும், லூஸ் கனெக்ஷன் இல்லாமல். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பேட்டரியை வந்து நீங்கள் இந்த மாதிரி கனெக்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் மொபைலில் வந்து ஆன் பண்ணி பாருங்கள். பேட்ரி ஹெல்த்தை வந்து நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுடைய செட்டிங்கு போங்க, இல்லை பேட்ரி என்று அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பேட்டரி ஹெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, பேட்டரி வந்து நல்ல ஹெல்த் கண்டிஷனாக இருக்குது. இதில் 80% மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால், 80% கீழே இருந்தால் பேட்டரி வந்து வீக், நீங்கள் பேட்டரியை சேஞ்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் பேட்ரி இந்த மாதிரி டபுள் டேப், இதுப்போல் டபுள் டேப் யூஸ் பண்ணி 4 corner இருக்கும் நீங்கள் டக் பண்ணுங்கள். டக் பண்ணிவிட்டு பேட்டரியை வந்து ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேட்டரியோட கனெக்டரை ஃபஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க பேட்டரியை. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பீக்கரோட கனெக்டரை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்சிடி கனெக்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பேட்டரி கனெக்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக கிளிப் ஆகிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பிளேட்டை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல் ஸ்க்ரூ போடுங்க. ஸோ இதெல்லாம் ஸ்க்ரூவை நீங்கள் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இருக்கிறதுக்கும் ஸ்க்ரூவை வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பிளேட்டை வச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்துக்கோங்க சரியாக ஃபிக்ஸ் ஆகிதா பிளேட்டெல்லாம், நல்லா ஸ்க்ரூவெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிதான்னு செக் பண்ணிக்கொண்டுட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணி 4 sides வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு மொபைலை ஸ்க்ரூவை வந்து இப்போ போடுங்க. ஸ்க்ரூவை போட்டுட்டு மொபைல் ஆன் பண்ணி பாருங்கள்.